மழை என்ன சுனாமியே வந்தாலும் நான் நம்ம நாட்டு மக்களுக்காக கண்டிப்பா பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம மலையில நனைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு விட அந்த பக்கத்து கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் எகிரிக்கிட்டு இருக்கான், அதை கொஞ்சம் பார்த்துருக்கலாம். சரி, கேஸ் விலை தான் எகிருது அப்படின்னு ஏங்கர் பக்கத்து போனா இந்த நேரத்துல நீங்க யார மிஸ் பண்றீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆங்கரும் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு, பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா விலையை நல்லா ஏற்றி வச்சுட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏண்டா பாலிடிக்ஸ் பேசுகிற, சும்மா இரேண்டா. சரிங்க, நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்தி சவால் சமையல் பார்ட் 4. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ ரெஸ்பெக்ட் திஸ் ஆர்டிஸ்ட், ஓகேவா? ட்ரோல் ஒன்லி திஸ் கண்டென்ட். பாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நான்கு போட்டியாளர்களும் வந்துட்டாங்க, நம்மளோட சீஃப் கெஸ்டும் வந்துட்டாரு. ஆமா, அஜியும் வந்துட்டேன். ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. ஏன் என் மேல எதுவும் கோவம் உங்களுக்கு? கோவம் இல்லாமலாம் இருக்கும், கொஞ்சம் நஞ்சமா வச்சு செஞ்சோம். சாரிங்க. நல்ல உணவு எது ஆரோக்கியமான உணவுன்னு நம்மள பல பேருக்கு இன்னுமே தெரியல. இப்படி எல்லாம் டயலாக் கடிச்சிட்டு டிவியில போற போக்குல ஊபர்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு என்னப்பா, உங்க வாய் உங்க உருட்டு. ஆரோக்கியமான உணவை தேடி போறதா சொல்லி நம்மள பல பேர் விருப்பமான நமக்கு பிடிச்ச உணவுகளை தேடி போய் சாப்பிடுறோம். பீசா ஹட், மெக்டொனால்ட், பர்கர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாரி வாரி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷர்பிலாம் பார்த்தீங்கன்னா பழைய சோறு பச்சை மிளகா மட்டும் தான் டெய்லி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஆரோக்கியமான உணவு தெரியுமா? பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். ஓகே, சொல்லுங்க ஷர்மி, சொல்லுங்க. இருந்து வரேன். சமையல வந்து சில பேர் வந்து டிஃப்ரெண்டாக கொடுப்பாங்க. ஆமாம், கையில கொடுப்பாங்க, பேக் பண்ணி பையில கொடுப்பாங்க. அந்த லவ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ல கொடுப்பாங்க, இப்படி நிறைய விதமா கொடுப்பாங்க. யாரு வேணா பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம், ஆனா ஜேக்கப் வருது நான்தான். என்ன நான்தான் இப்படி சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்தாங்க, ஆனா ஒருத்தனையுமே ஷர்மி விட்டு வைக்கல. கேள்வி கேட்டே கொன்றுச்சு. இன்னைக்கு நீங்க என்ன பாடுபட போறீங்களோ தெரியல. அவரு அந்த சாக் பண்ற விதத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல பிரசாந்த், எப்படி வெட்டினாரு? கத்தியில தான் வெட்டினாரு. இல்ல, எல்லாருமே வெங்காயத்தை கத்தியில தான் வெட்டுறாங்க, இவர் எதுல வெட்டினாரு? கத்தியில தானே வெட்டினாரு. இதுல என்ன ஐயா ஸ்பெஷல் இருக்கு? அவரு அந்த சாக் பண்ற விதத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல பிரசாந்த், எப்படி வெட்டினாரு? வெங்காயம் வெட்டுறதெல்லாம் ஒரு ஸ்டைலாடா, உருட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா ஷர்மி? என்ன ஸ்டைல்ன்றீங்க? நாங்க சமைக்க வந்தாலும் ஸ்டைலா தான் வருவோம், ஏன்னா எங்களுக்கு அதுதான் வேலையே. கண்டிப்பா ஷர்மி, நம்ம வீட்டுல வந்து பாக்கணும். ஏன்னா நான் கண்ணை மூடிக்கிட்டு வெங்காயம் வெட்டுவேன், சமைக்க விடுங்க சர்மி. நீங்க வந்து அங்க வந்து தொண தொணன்னு பேசிக்கிட்டு இருந்தா பாவம் அந்த பையன் எப்படி அந்த சமையல்ல கான்ஸ்டன்ட். அதான் அது என்னமோன்னு பண்ணுவாங்களே, அது எப்படி அவன் பண்ணுவான்?
டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சமைக்க விடுங்க அவங்கள. தம்பி நான் விழுந்துட்டேனே என்ன பண்ணுவீங்க, காப்பாத்த கூட வர மாட்டீங்க, அது உண்மை. அப்படி பார்த்துட்டு விட்டுருவே. புடிச்சு தூக்கி என்ன விட்டு அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான இந்த பையன். அந்த பொண்ணு அவ்வளவு இறங்கி வந்து பேசுது, கணக்கே எடுக்க மாட்டேங்கிறானே. முரட்டு சிங்களா இருப்பானோ? இதுவே நாங்க அங்க இருந்திருக்கணும். இல்ல இல்ல, பேசிருப்போம்னு சொல்ல வந்தீங்க. நீங்க வேற தப்பா நினைச்சுக்க போறீங்க. பேச போறாங்க. அப்போ அந்த அக்காவோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, இது பயங்கரமான ஆளால இருக்கு. ஆட்களோட மூஞ்சில முட்டை உடைப்பாங்களா? எப்படி நீங்க அவங்க குரல் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூட, அவங்க கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி நீங்க ஆங்கரிங் பண்றது உங்களுக்கு செட்டே ஆகல அப்படின்னு சொல்றது, நாங்க சொல்றத நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கொளுத்தி போடுவோம். சும்மா சொன்னீங்க, கியூட்டா பண்றீங்க, கியூட்டா பண்றீங்க. லிரிக்ஸ் தெரிஞ்சா நான் பாடிடுவேன், பட் தெரியல. குக்கு படுத்துமா? எனக்கு அது பாட தெரியாது. நீங்க குக்கு குக்கு சொல்லுங்க. ஆ சரி, நான் குக்கு 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 பாட்டா? எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. கண்டிப்பா இந்த வீடியோக்கு அப்புறம் அது என் ஃபேவரட் பாட்டா இருக்காது. படிங்க, கேப்போம். குக்கு குக்கு தா 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 தலை வெட்டி. பொந்தில யாரு மீன் குத்தி? குக்கு 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 சக்தி சவால் சமையல் டெய்லி பார்ப்பேன். வீடியோ இன்னைக்கு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.